ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்சைட் வித் பிரதீப். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு சோகமான செய்தி, தீபக் சஹார் அஃபீஷியலாக வந்து இந்த ஐபிஎல்ல இருந்து ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. 2022 ஐபிஎல்ல வந்து விளையாட மாட்டார் அப்படின்னு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. எனக்கு முன்னாடி வந்துட்டு அவர் இப்போ வந்துருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்ஜுரியிலேருந்து சரியாயிட்டு இருந்தவர் திரும்பவும் ஒரு இன்ஜுரியால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் ஆகிட்டாரு. ஸோ 14 கோடி கொடுத்து எடுத்த அந்த ஒரு சிஎஸ்கேவோட ஒரு கோர் பிளேயர் இந்த சீசனில் வந்து ஆடப்போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட T20 டோர்னமெண்ட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த குவாட்ரசிப்ஸ் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு கால் அந்த முழங்கள்கிட்ட. அதுலேருந்து அந்த ரெக்கவரி ப்ராசஸில் இருந்தார் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில். அங்கே அந்த ரெக்கவரியில் இருக்கும்போது அவருக்கு வந்து திரும்ப பேக் இன்ஜுரி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நிச்சயமாக T20 வேர்ல்டு கப்புமே ஆட மாட்டார் அப்படின்னு வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்தியன் டீமுக்கும் சரி சிஎஸ்கேவுக்கும் இது ரொம்ப பெரிய இழப்பு. அண்ட் சிஎஸ்கேக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஏன்னா வந்துட்டு விளையாடின 5 மேட்ச்சில் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. தீபக் சஹார் இல்லை அது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட ஓரளவுக்கு ஏன்னா பேட்டிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அது அப்படியே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மற்ற 4 மேட்ச்லலாம் சிஎஸ்கே பவுலிங்லேருந்து ஒரு அசர்ட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கவே முடியல. ரொம்பவுமே தடுமாறினாங்க, நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாங்க, விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்துட்டு தீபக் சஹார் இல்லை அப்படிங்கிற நியூஸ் வந்து இன்னுமே ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும். இதிலிருந்து சிஎஸ்கே எப்படி ரெக்கவர் ஆகி வரப்போகிறாங்க, என்ன ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கோயிங் அஹெட் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இது லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மகேஷ் தீக்ஷனா பவர் பிளேயர் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுலிங் போட்டார். அவர் ஸ்ரீலங்காக்குமே பவர் பிளேயர் நல்லா போடக்கூடிய பிளேயர் அப்படின்றதுனால அவர் வந்து நல்லா யூஸ் பண்ணாங்க. ஆடம் மில் அவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் எகைன் அவரும் இன்ஜுரியால் விளையாடலை, ஒரு மெஸ்ஸாக விளையாண்டாரு. ஸோ தீக்ஷனா வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணாங்க. எகெயின் வந்து ஜடேஜாவை தாண்டி வேறு எந்த ஸ்பின்னர்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இது தீக்ஷனா கொண்டு வந்தது வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மிடில் ஓவர்ஸ்லேயும் போட்டு ஓரளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்தார், லாஸ்ட் மேட்ச் வந்து 4 விக்கெட் எடுத்தார். சரி, ஒரு பக்கம் தீக்ஷனாவோ இல்லை மில்னோ யாரோ தடவை சமாளிச்சுக்கல அப்படின்னா, இன்னொரு பக்கம் முகேஷ் சௌத்ரி ஃபஸ்ட் துஷார் தேஷ்பாண்டேல ஆரம்பித்தாங்க, அப்புறம் முகேஷ் சௌத்ரி வந்தார். முகேஷ் சௌத்ரி ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்சுமே ரன் கொடுத்தாரு. ஒரே ஒரு மேட்ச் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 over 30 runs கொடுத்தாரு சன்ரைசர்ஸ்க்கு. மற்ற எல்லா மேட்சஸ்லையுமே 40 இந்த மாதிரி 45 இந்த மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் 10 runs பெர் ஓவர்ஸ் தான் ரன் கொடுத்துட்டு இருக்காரு. இங்கே அவர் அந்த கான்ஃபிடன்ஸுமே இல்லை. லாஸ்ட் மேட்ச்லாம் வந்துட்டு 1-2 கேட்சும் விட செஞ்சார். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது பிராவோ பவர் பிளேல 2-3 மேட்ச் போட விட்டாங்க. கிறிஸ் ஜோர்டன் சில ஓவர்கள் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பவர் பிளேவை தாண்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிஎஸ்கே இப்போ போட்டி போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பவர் பிளேல ஆப்போனன்ட் டீமை வந்து பந்தாடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சஹார் 3 ஓவர் போட்டுருவார், அப்புறம் ஹேசல்வுட்டோ எங்கிடியோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 2 ஓவர் போடுவாங்க. அதிகபட்சமாக சிஎஸ்கே வந்து ஒரு 3 bowler பயன்படுத்திட்டு இருந்தாங்க பவர் பிளேல. இப்போ ஒரு 4-5 bowler பவர் பிளேலேயே போடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப எகெயின் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆப்வியஸ்லி வழக்கம் போல சிஎஸ்கே வந்து மேட்ச் ஜெயிச்சதுனால அந்த மேபி மாத்தாம தான் போவாங்க. மேபி முகேஷ் சௌத்ரி மகேஷ் தீக்ஷனா அந்த ஸ்பெல்லே வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம் பவர் பிளேல. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முகேஷ் சௌத்ரி இன்னும் அந்த கான்ஃபிடென்ட்டாக பவுலிங் போடுறதில்ல, ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னா இப்போ இருக்க ஆப்ஷன் படி மேபி திரும்ப அந்த 19-year-old அந்த U19 டீமில் விளையாடின ஹங்கர் கேக்கர். ஈவன் ஃபியூ வீக்ஸ் பேக் இஷ்பான் பாதன் கூட சொல்லியிருந்தாரு ஹங்கர் கேக்கருக்கு வந்து சான்சஸ் கொடுக்கணும் சிஎஸ்கே வந்து தே ஷுட் பேக்கிங் அப்படின்னு. ஸோ ஏன்னா முதல்லயே எதிர்பார்த்தேன்னா அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்கவுங்களோட பெஸ்ட் பிளேயிங் லெவலில் ஹங்கர் கேக்கர் ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. பிகாஸ் இந்த வேர்ல்ட் கப் ஃப்ரெஷ்ஷாக அங்கிருந்து வந்ததுனால அந்த அவர் மேலே வந்துட்டு ஒரு நல்ல வெளிச்சம் இருந்துச்சு. பட் சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல் அந்த யங்ஸ்டர்ஸ் மேலே வந்து அவ்வளோ ஈஸியாக நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அதுவும் மற்ற டொமஸ்டிக் பிளேயர்ஸ் மேலே ஏதோ இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்கள இறக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு 19-year-old மேலே அவங்க கான்ஃபிடென்ட்டாக இறக்குவாங்களா அப்படிங்கிறது வந்து டவுட்ஃபுல் தான். பட் இப்போது வேறு சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். எகெயின் இப்போ ஒரு பிளேயர் இல்லை அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி ஓகே இவங்களுக்கு பதிலாக யாரை எடுக்கலாம் அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த இடத்துல வந்து சிஎஸ்கேக்கு அந்த கேள்வி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சீசன்லேருந்து ரூல் அவுட் ஆயிருக்கார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல யாரோ ஒரு பிளேயரை வந்து சிஎஸ்கே சைன் பண்ண முடியும். ஈவன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீனாவை சைன் பண்ணும் அந்த இது வரும், டீமுக்கு வந்து அவரோட அந்த எனர்ஜி வரும் அப்படின்ற மாதிரிலாம் கூட சிலர் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த இடத்துல சில கரெக்டான ஆப்ஷன்ஸ் அவங்க பவுலிங்க்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து சைன் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இஷாந்த் சர்மா அவரோட நேமே வந்து சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. என்னதான் அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போடக்கூடிய பவுலராக இருந்தாலும் பவர் பிளேயில் வந்து ஒரு டீசெண்டான பவுலர். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஃபியூஸ் பேக் அவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. பவர் பிளேயில் அவருமே தீபக் சஹார் மாதிரி 3 ஓவர் போட்டால் ஓகே ஃபைன். அதுக்கு மேலே அவர் 4 ஓவர் கோட்டா கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணனாலும் அந்த 3 ஓவருக்கு மட்டுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஓவரலாக பார்க்கும்போது. ஸோ ஒரு பவர் பிளேயர் அந்த 3 ஓவர் மட்டும் இது பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து நல்ல ஆப்ஷனாகவே இருப்பார். அப்படி இல்லை அப்படிங்கும்போது
இஷாந்த் சர்மா தாண்டி சந்தீப் வாரியர். ஆனால் சந்தீப் வாரியர் பற்றியும் நிறைய பேசி அடிப்படுது, ஏன்னா இப்போ கேரளாவிலிருந்து தமிழ்நாடு டீமுக்கு வந்து விளையாட ஆரம்பித்தார், கேகேஆரில் விளையாடி இருக்காரு. பட் மேபி அவருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடியவர் தான். இது வரைக்கும் பெரிய இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை டொமஸ்டிக் T20யை பொறுத்தளவுக்கு, ஐபிஎல்லை பொறுத்தளவுக்கு. எந்தளவுக்கு சந்தீப் வாரியர் மேலே வந்து பெட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. இன்னொரு ஆப்ஷன் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தோணுது வந்து தவால் குல்கர்னி. இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ப்ராட்காஸ்டிங்லாம் கூட வந்துட்டாரு அந்த ஷோஸ் பண்ணுறதுக்கு, ப்ரீ மேட்ச் ஷோஸ் போஸ்ட் மேட்ச் ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. பட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார், ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 33 வயசு ஆகிடுச்சு தான், கண்டிப்பாக சிஎஸ்கேவோட அந்த ஒரு கிரைட்டீரியா வந்து ஃபில் பண்ணுறாரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேட்சஸ் எல்லாமே வந்துட்டு மும்பை புனே மகாராஷ்டிராவில் தான் விளையாடுது. இவர் வந்து மும்பைக்காக பல வருஷங்கள் விளையாடின ஒரு பிளேயர். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே அவருக்கு தெரியும், அங்கே வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஈவன் இப்போ டொமஸ்டிக்கில் வந்து விஜய் ஹசாரே வரைக்கும் அவர் விளையாடிட்டு தான் இருந்தார் மும்பை டீமுக்கு. சையத் முஷ்தாக்லி இந்த சீசன் விளையாடலை, பட் லாஸ்ட் மே வரைக்குமே T20ஸில் விளையாடி இருக்காரு. சொல்லப்போனால் ஆக்சுவலி அவர் ஒன்றால் கடைசி T20 மேட்ச் வந்து மும்பைக்கு சிஎஸ்கே கேர் விளையாடிட்டுருக்காரு சீசன். ஸோ மும்பையில் நல்லா அந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர் அங்கேயே எல்லா மேட்சும் விளையாடுறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக தவால் குல்கர்னி வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. நல்லா அந்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அகெயின் சிஎஸ்கே வந்து எப்பவுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேக் பண்ணுற ஒரு டீம், கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உதவியாக இருக்கும் நிச்சயமாக அந்த பவர் பிளேயில் போகிறதுக்கு. மேபி அவர் வந்து மற்ற ஃபேஸஸில் கூட போடக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ தவால் குல்கர்னி அவங்க நிச்சயமாக கன்சிடர் பண்ணலாம், அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிஎஸ்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சாங்கன்னா எனக்கு ஒரு வித்தியாசமாக கூட, ஏன்னா லெகிஸ் டீமில் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெகிஸ் கொண்டு வரலாம்னா அமித் மிஸ்ரா பியூஷ் சவ்லா இப்படி கூட போகலாம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம், பட் நல்ல ஆப்ஷன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து தவால் குல்கர்னி படுது. பட் யாரதான் கொண்டு வந்தாலும் அந்த இழப்பை வந்து ஈடுகட்ட முடியுமோனா ஆப்வியஸ்லி முடியாது, ஏன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் இன் பவர் பிளே ஃபேஸ் T20 பொறுத்தளவுக்கு தீபக் சஹார். எகெயின் அதுவும் இல்லாமல் அவரோட பேட்டிங் டெப்த் அந்த அதுவுமே கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ ஓவரலாக வந்து சிஎஸ்கே ஒரு பெரிய இழப்பு, அதுவும் 5 மேட்ச்சில் ஒரு மே வெற்றி தான் பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து ரொம்பவுமே பெருசாக தெரியும். பட் ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும் இந்த ஆர்சிபிக்கு எதிரான வெற்றி, ஓகே ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க கரெக்டாக அந்த ஆப்ஷன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த பிளேயர்ஸ் யாரோ ஒரு அன்கேப்டு பிளேயர், ஒரு இந்தியன் பிளேயர் அந்த தீக்ஷனா கூட போடுற அந்த ஸ்பெல்லுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெப்அப் பண்ணணும் யாரோ ஒருத்தர் அந்த கரெக்டான ஸ்பெல். ஸோ அங்கே இப்போ எகெயின் பவர் பிளேயில் வந்து சிஎஸ்கே டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எகெயின் மிடில் ஓவர்ஸில் வழக்கம் போல் டெத்தில் அவங்களோட அந்த பழைய கேம் வந்துடும். ஸோ அந்த பவர் பிளேயில் சிஎஸ்கே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த சரியான பிளேயர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை சரியான கண்டுபிடிக்கணும், ஏன்னா 9 லீக் மேட்ச் தான் இருக்குது, அவ்வளோ 9 மேட்சும் எடுத்துக்க முடியாது. எவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு பிளேயரை வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ, யாரோ ஒருத்தர் ஸ்டெப்பப் ஆகிறாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சிஎஸ்கேக்கு அது நல்லது. தேங்க்யூ ஸோ மச்.